கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 17. விஷ்ணு புராணத்தில் ஸ்ரீஸ்துதி என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. தேவேந்திரன் பிராட்டி அவதரித்த உடனே அவளுக்கு அழகிய சிம்ஹாசனத்தை சமர்ப்பித்து திக்கஜங்களை கொண்டு புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களைக் கொண்டு ஸ்ரீசூக்த கோஷம் கேட்க பட்டாபிஷேக மகோத்சவத்தை நடத்தினான். அதற்கு மேலே எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே லக்ஷ்மி தேவி எம்பெருமானுடைய திருமார்பிலே ஏறி அமர்ந்தாள் அப்படிங்கிற கதையை வந்தாள் மகாலட்சுமி என்கிற சென்ற பாகத்திலே பார்த்தோம். இப்படி பிராட்டியை வழிபட்ட உடனே அவளுடைய கடாட்சம் கிடைச்சது தேவேந்திரனுக்கு. லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சவனுக்கு எதுதான் கிட்டாது? எல்லா ஐஸ்வர்யங்களும் அவனுக்கு இப்போ திருப்பி கிடைக்க தொடங்கிது. அது எப்படி அவனுக்கு கிடைச்சது அப்படிங்கிற கதைய மேல பார்க்கலாம். இப்போ தனக்காக அவதரிச்ச இந்த லக்ஷ்மி தேவிய கொண்டாடணும்னு தோன்றது தேவேந்திரனுக்கு. அதனால அவளை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்தோத்திரம் தான் ரொம்ப பிரசித்தமான விஷ்ணு புராண அந்தர்கதா ஸ்ரீஸ்துதி அப்படிங்கிற ஸ்தோத்திரம். விஷ்ணு புராணத்திலே ஒரு ஸ்ரீஸ்துதி. இந்த ஸ்ரீஸ்துதி தான் மேல செய்யப்பட்ட எல்லா லக்ஷ்மி ஸ்தோத்திரங்களுக்கும் அடிப்படை. சுவாமி ஆளவந்தார் பண்ணின சதுஷ்லோகி ஆகட்டும், கூரத்தாழ்வான் செய்த ஸ்ரீஸ்தவமாகட்டும், பராசர பட்டர் செய்த ஸ்ரீ குண ரத்ன கோஷமாகட்டும், சுவாமி தேசிகன் செய்த ஸ்ரீஸ்துதி ஆகட்டும், வெங்கடாத்வரி கவி செய்த லக்ஷ்மி சஹசிரமாகட்டும், எல்லாத்துக்கும் அடிப்படையான ஸ்தோத்திரமாக இந்த விஷ்ணு புராண அந்தர்கதா ஸ்ரீஸ்துதி அப்படிங்கிறது அமையிறது. ஸ்ரீதேவியை லக்ஷ்மி தேவியை இந்திரன் வழிபட்ட இந்த அழகிய ஸ்தோத்திரத்தை நாம் எல்லாம் இப்போ அனுபவிப்போம். இந்த ஸ்தோத்திரம் சின்ன ஸ்தோத்திரம் தான், மொத்தமா 26 ஸ்லோகங்கள். அது எப்படி அமைஞ்சிருக்குன்னா, முதல்ல ஒரு ஸ்லோகம் அதை சொல்லி ஆரம்பிப்பா, அதுக்கப்புறம் இந்திரன் இந்த ஸ்துதி ஆரம்பிக்கிறான். முதல் ஸ்லோகம் இன்ட்ரோடக்டரி ஸ்லோகம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு மேல இந்திரன் செய்த ஸ்துதி அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது 17 ஸ்லோகங்கள். அதுக்கு மேல இந்திரனும் பிராட்டியும் செய்த சம்பாஷணம் சில ஸ்லோகங்கள். இந்திரன் இந்த ஸ்துதியை முடிச்சுட்டு பிராட்டி கிட்டக்க பேசுறான். பிராட்டி அவனை பார்த்து வார்த்தை சொல்றா, இந்திரன் பதில் சொல்றான், பிராட்டி திருப்பி பேசுறா. கடைசியில பராசர மகரிஷி பலஸ்ருதி சொல்றார், தலை கற்றார் இந்த ஸ்தோத்திரத்தை. மொத்தமா 26 ஸ்லோகங்களாக இருக்கு. இந்த 26 ஸ்லோகங்கள்ல 25 ஸ்லோகங்கள் வரிசையா நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல. முதல் அம்சத்துல 9வது அத்தியாயத்துல கிடைக்கும். 116வது ஸ்லோகத்திலேந்து ஆரம்பிச்சு 140வது ஸ்லோகம் வரைக்கும், அப்புறம் கடைசியில 149வது ஸ்லோகம். இதெல்லாம் சேர்த்து தொகுத்து ஸ்ரீ விஷ்ணு புராண அந்தர்கதா ஸ்ரீஸ்துதி அப்படின்னு சொல்றது வழக்கம். இந்த ஸ்தோத்திரம் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் உடையது அப்படின்னு கேட்டா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்திரனும் பிராட்டியும் பேசினார்கள் இந்த ஸ்தோத்திரம் முடிஞ்ச உடனே. அவ பேசின பேச்சு என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். என்ன ஆச்சு, இப்படி அழகிய ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணி முடிச்ச உடனே பிராட்டி சந்தோஷப்பட்டு, இந்திரா உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு தோன்றது, இவ்வளோ அழகா ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கியே, என்கிட்ட ஏதாவது வரம் கேள் அப்படின்னு பிராட்டி சொன்னான். இப்படி சொன்ன உடனே இந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு கை குப்பிச்சுண்டு ரெண்டு வரங்கள் கேட்டான். என்ன ரெண்டு வரங்கள்? இப்போ இந்த லோகங்கள் எல்லாம் ஐஸ்வர்ய ஹீனமாக இருந்தது, தேவரீருடைய கட்டாட்சம் இல்லாம லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லாம தவிச்சுது, அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடக்கூடாது திருப்பி லோகத்துக்கு. இந்த மூன்று லோகங்களையும் விட்டு
நீர் அகலாமல் இருக்கணும் அப்படிங்கறது முதல் வரம். அடுத்த வரம் என்ன? இந்த ஸ்தோத்திரத்தை இப்போ அடியேன் செய்த இந்த ஸ்தோத்திரத்தை இந்திரன் சொல்றான். இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் சொன்னாலும் அவர்களை விட்டு நீர் அகலமாட்டீர் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சில விஷயங்கள் இருக்கு. மூன்று லோகத்தையும் எப்பவுமே தியாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டா அதுல எல்லாருமே தான் அடக்கம். இந்த ஸ்ரீஸ்துதியை சொல்றாளோ சொல்லலையோ எல்லாருமே தான் அடக்கம், எல்லாருக்கிட்டையுமே தானே எப்பவுமே லக்ஷ்மி இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது முதல் வரத்திலேயே எல்லாம் அடங்கி போயிடுதே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்துக்கு தெளிவு பிறக்கணும்னா இந்த ஸ்தோத்திரத்தை பார்க்கணும். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தா நமக்கு தெரியும் எந்த எந்த செயல்களை செஞ்சா லக்ஷ்மி நம்ம கிட்ட இருப்பா, என்ன என்ன பண்ணினா அவ நம்ம கிட்ட இருக்க மாட்டா. அதே போல லக்ஷ்மி நம்ம கிட்ட இருந்தா அது எப்படி இருக்கும், இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதாவது இண்டிகேட்டிவா இந்திரன் லக்ஷ்மி கட்டாட்சம் எங்கெல்லாம் இருக்கும் எங்கெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டான். அதனால எந்த எந்த இடத்துல லக்ஷ்மி கட்டாட்சம் இருக்காதுங்கிறதுல குறிப்பிட்டதுனால அந்த மாதிரி இடங்கள் ஏற்படாமல், அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படாமல் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கறத தெரிவிச்சாயிடுது இந்த இடத்துல. சோ அந்த மாதிரி சூழ்நிலையில ஒருவர் ஒரு கால் இருந்தா இந்த ஸ்ரீஸ்துதிய பாராயணம் பண்ணினா அவளுக்கு அந்த அலக்ஷ்மித்வம் போய் ஐஸ்வர்யம் வந்து சேரும் அப்படிங்கறதுதான். இப்படி கேட்ட இந்த ரெண்டு வரங்களுக்கும் பிராட்டி ததாஸ்துன்னு அனுகிரகம் பண்ணினா. அவ பின்னாடி சொல்றா, நீ கேட்டபடியே இந்த மூன்று லோகங்களிலேயும் எங்கெல்லாம் தர்மம் இருக்கோ அங்கெல்லாம் நான் அவசியம் இருப்பேன். ஒரு கால் ஏதாவது அதர்மங்கள் நேர்ந்தால் அந்த இடத்துல ஒருவன் நீ செய்த இந்த ஸ்ரீஸ்துதியை பாராயணம் செய்தால் அவசியம் அவனிடத்தில் திருப்பி வந்து, எப்படி இப்ப உங்ககிட்ட திருப்பி வந்திருக்கேனோ அதே மாதிரி திருப்பி வந்து அவர்கள் கிட்டேந்தும் அகலாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் செய்தாள் பிராட்டி. அது மட்டும் இல்ல, மேல அவளே சொல்லிவிட்டா, யார் ஒருவர் ஒரு நாள்ல பிராத்த காலத்திலயும் சாயங்காலத்திலயும், அதாவது கார்த்தால சாயங்காலம் யார் இந்த ஸ்ரீஸ்துதிய படிக்கிறாளோ அவர்களுடைய கிரகத்திலேருந்து நான் அகலவே மாட்டேன் அப்படின்னு சாக்ஷாத் ஸ்ரீதேவியே சோதிவாய் திறந்து சொன்ன வார்த்தை. இப்படி சொன்னதுனால இந்த ஸ்ரீஸ்துதிக்கு தனி ஏற்றம். பிராட்டி தானே இந்த ஸ்ரீஸ்துதி சொல்றவர்கள் கிட்டேந்து அகலமாட்டேன்னு சொன்னதுனால அதுக்கு தனி ஏற்றம். இந்த ஸ்ரீஸ்துதியை தினம் நம்மளுடைய கிரகங்கள்ல வழக்கேத்திட்டு குறைஞ்சபட்சம் சாயங்காலத்திலேயாவது பாராயணம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கணும். மொத்தமா அஞ்சாறு நிமிஷங்கள்ல பாராயணம் பண்ணி முடிச்சுடலாம். இப்போ அடியேன் இந்த ஸ்ரீஸ்துதியை சொல்லி அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆச்சாரியால பிரார்த்திச்சுண்டு ஆரம்பிக்கிறேன். இந்த ஸ்ரீஸ்துதியினுடைய அர்த்தத்தை அடுத்த பாகத்துல அனுபவிக்கலாம். கால அவகாசத்துக்காக இந்த பாகத்துல ஸ்ரீஸ்துதிய விண்ணப்பம் ஒன்றி செய்கிறேன். அதனுடைய அர்த்தத்தை அடுத்த பாகத்திலே விண்ணப்பம் செய்கிறேன். சிம்ஹாசனகத சக்ரஹா சம்பிராப்ய த்ரிதிவம் புனஹ தேவராஜ்யே ஸ்திதோ தேவீம் துஷ்டாவாப்ஜகராம் ததஹ இந்திரவாச நமஸ்யே சர்வலோகானாம் ஜனனீம் அப்ஜசம்பவாம் ஸ்ரீயமுன்னித்ர பத்மாக்ஷீம் விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதாம் பத்மாலயாம் பத்மகராம் பத்மபத்ர நிபேக்ஷணாம் வந்தே பத்மமுகீம் தேவீம் பத்மநாப பிரியாமஹம் த்வம் சித்திஸ்த்வம் ஸ்வதாஸ்வாக்ய சுதா த்வம் லோகபாவனீ சந்தியா ராத்ரி பிரபாபூதிர் மேதா ஸ்ரத்தா சரஸ்வதி யஜ்ஞ வித்யா மகாவித்யா குஹ்ய வித்யா சசோபனே ஆத்ம வித்யா ச தேவி த்வம் விமுக்தி ஃபலதாயினி ஆன்வீக்ஷிகி த்ரைவார்த்தா தண்டநீதி ஸ்த்வமேவ ச சௌம்யா சௌம்யைர் ஜகத்ரூபைஸ் த்வயை தத்தேவி பூரிதம் காத்வன்யா த்வாம்ருதே தேவி சர்வயஜ்ஞமயம் வபுஹு அத்யாஸ்தே தேவதேவஸ்ய யோகி சிந்த்யம் கதாபிருதஹ த்வயா தேவி பரித்யக்தம் சகலம் புவனத்ரயம் வினிஷ்ட பிராயமபவத் த்வயேதானீம் சமேதிதம்
தாரா புத்திராஸ்ததாகார சுஹ்ருத்தான்ய தனாதிகம் பவத்யேதன் மகாபாகே நித்யம் தத்வீக்ஷணாந்ருணாம் ஷரீராரோக்யமைஸ்வர்யம் அரிபக்ஷக்ஷயசுகம் தேவி த்வத்ருஷ்டி த்ருஷ்டானாம் புருஷாணாம் ந துர்லபம் த்வம் மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா த்வயை தத்விஷ்ணுனா சாம்ப ஜகத்வியாப்தம் சராச்சரம் மானக்கோஷம் ததாகோஷ்டம் மா கிருஹம் மா பரிச்சதம் மா ஷரீரம் களத்ரம் ச த்யஜேதா சர்வ பாவனி மா புத்ரான் மா சுஹ்ருத் வர்க்கம் மா பசூன் மா விபூஷணம் த்யஜேதா மம தேவஸ்ய விஷ்ணோ வக்ஷஸ்தலாலயே சத்வேன சத்ய சௌசாப்யாம் ததா ஷீலாதிபிர் குணைஹி த்யஜ்யந்தே தேன ராஸ் சத்ய சந்த்யக்தாயே த்வயாமலே த்வயா விலோகிதா சத்ய ஷீலாத்யை ரகிலைர் குணைஹி குஷலைஸ்வர்யஸ்ச யுஜ்யந்தே புருஷா நிர்குணா அபி சஷ்லாக்யஸ் ச குணீதன்யஹ சகுலீனஸ் ச புத்திமான் சசூரஸ் ச ச விக்ராந்தோ யஸ்த்வயா தேவி வீக்ஷிதஹ சத்யோ வைகுண்யமாயாந்தி ஷீலாத்யா சகலா குணாஹ பராங்முகி ஜகத்தாத்ரி யஸ்ய த்வம் விஷ்ணுவல்லபே நதே வர்ணயிதும் சக்தா குணாச்சிஹ்வாபி வேதசா பிரசீத தேவி பத்மாக்ஷி மாஸ்மாம் ஸ்த்யாக்ஷி கதாச்சன ஸ்ரீ பராசரௌவாச்ச ஏவம் ஸ்ரீ சம்ஸ்துதா சம்யக் பிராஹ தேவி சதக்ருதம் ஸ்ருண்வதாம் சர்வ தேவானாம் சர்வபூத ஸ்திதா த்விஜ ஸ்ரீருவாச்ச பரிதுஷ்டாஸ்மி தேவேஷ ஸ்தோத்ரேணானேன தே ஹரே வரம் ரிணீஷ்வ யஸ்த்விஷ்டோ வரதாஹம் தவாகதா இந்திரவாச்ச வரதா யதி மே தேவி வரார்ஹோ யதி வாப்யஹம் த்ரைலோக்யம் ந த்வயா த்யாஜ்யம் ஏஷமேஸ்து வரஃபரஹ ஸ்தோத்ரேண யஸ்ததைதேன த்வாம் ஸ்தோஷ்யாஸ்த்யப்தி சம்பவே சத்வயான பரித்யஜ்யோ த்விதீயோஸ்து வரோ மம ஸ்ரீருவாச்ச த்ரைலோக்யம் த்ரிதஷ ஸ்ரேஷ்ட ந சந்த்யக்ஷாமி வாசவ தத்தோ வரோ மயா யஸ்தே ஸ்தோத்ராராதன துஷ்டயா யஸ்ச சாயம் ததா ப்ராதஹ ஸ்தோத்ரேணானே நமானவஹ மாம் ஸ்தோஷ்யதி நஸ்தஸ்யாஹம் பவிஷ்யாமி பராங்குகி ஸ்ரீ பராசரௌவாச்ச ஏவம் ததௌ வரம் தேவி தேவராஜாய வைபுரா மைத்ரேய ஸ்ரீர் மகாபாகா ஸ்தோத்ராராதன தோஷிதா இதி சகல விபூத்யவாப்தி ஹேதுஹு ஸ்துதிரியமிந்திர முகோத்கதா ஹி லக்ஷ்மியாஹ அனுதினமிஹ பட்யதே ரிபிர்யைஹி வசதி நதேஷு கதாசிதபி அலக்ஷ்மீஹி. இதுதான் ஸ்ரீ விஷ்ணு புராண அந்தர்கதா ஸ்ரீஸ்துதி அப்படிங்கிற அற்புத ஸ்தோத்திரம். இதுல இப்ப வந்த மாதிரி ஸ்ரீருவாச்ச அப்படின்னு ஸ்ரீதேவி வாய திறந்து சொன்னது எஸ்ச சாயம் ததா பிராதா ஸ்தோத்ரேணானேன மாணவஹா மா ஸ்தோஷ்யதி நஸ்தஸ்யாஹம் பவிஷ்யாமி பராங்முகி. யார் ஒருவன் இதை சாயங்காலமும் கார்த்தாலையும் படிக்கிறானோ அவனை விட்டு நான் ஒரு சமயமும் முகத்தை திருப்பிக் கொண்டு போக மாட்டேன், எப்பொழுதும் அவனிடத்திலேயே இருப்பேன் அப்படின்னு லக்ஷ்மி தேவி, சத்தியவாச்சியான லக்ஷ்மி தேவி சொன்ன வார்த்தை. இந்த ஸ்தோத்திரத்தை நாம் படித்து கற்றுக்கொண்டு அதை சொன்னால் என்ன பலன் உண்டோ, அதை கேட்டாலும் அந்த பலன் உண்டு அப்படிங்கிறது ஆச்சாரியர்களுடைய நிர்வாகம். ஏன்னா தோல்கன்றுக்கு இறங்குமா போலே அப்படின்னு பராசர பட்டர் திருப்பாவையினுடைய வியாக்கியான கடைசியில சாதிக்கிறது வழக்கம். திருப்பாவை அப்படிங்கிற பாசுரங்களை சொன்னா அதனால எல்லா மங்களங்களும் உண்டாகும் அப்படிங்கிறது உண்டு. ஒரு கால் ஒருவனால் அதை சொல்ல முடியலன்னா கடைசி ரெண்டு பாசுரங்களையாவது அனுசந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி. ஒரு கால் அதுவும் முடியலன்னா இப்படி ஆச்சாரியால் திருப்பாவைக்கு வியாக்கியானம் சொன்னா
அப்படின்னு நினைக்கிறது, அந்த வியாக்கியானங்களை கேட்கிறது, அதுவே அந்த பலனை அளிக்கும் அப்படிங்கிறது. அதே நிர்வாகத்தின் அடிப்படையில் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டாலேயே லக்ஷ்மி தேவி சொன்ன இந்த பலனை நாம் அனுபவிப்பது சத்தியம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தோத்திரத்தை இப்பொழுது விண்ணப்பித்தேன் அடியேன். இந்த ஸ்தோத்திரத்துல அற்புதமான அர்த்தங்கள் அடங்கி இருக்கு, அதை அடுத்த பாகத்திலே அனுபவிப்போம்.